முத்துநகர் என்ற பெயர் பெற்ற தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஊர் மணப்பாடு. முத்து குளித்தல்தான் இங்கு முக்கிய தொழில். மீனவ மக்கள் மிகுதியாக வாழும் இந்த பகுதியை சின்ன ரோமாபுரி என்று அழைக்கும் அளவிற்கு கிறிஸ்தவத்தோடு நெருங்கிய பிணைப்பில் இருக்கிறது. ஒரே தெருவில் எதிரெதிராக இருக்கும் இரண்டு தேவாலயங்களும் மலை மீது இருக்கும் திருச்சிலுவை ஆலயமும் புனித சவேரியார் தங்கியிருந்த திருக்குகையும் இந்த ஊருக்கு சின்ன ரோமாபுரி என்ற பெயரை பெற்று தந்திருக்கின்றன. அதோடு இறைக்குமாரன் சுமந்த சிலுவையின் ஒரு துண்டு இங்குள்ள தூய ஆவி ஆலயத்தில் காட்சிக்கு இருப்பது இதன் சிறப்பு. தூய சவேரியாரின் திருவுடலை தரிசிக்கச் சென்ற பெண்மணி ஒருவர் அவரது கால்விரலை கடித்து எடுத்து சென்று விட்டாராம். அதை மீட்டு ரோம் நகரில் வைத்திருந்தனர். மணப்பாடு மறைப்பகுதியைச் சேர்ந்த இறை போதகர் அதை பெற்று வந்து இங்குள்ள ஆலயத்தில் வைத்திருக்கிறார். அதுவும் தான் இந்த மணப்பாடு கிறிஸ்தவ மனம் பரப்ப காரணம். இங்குள்ள மலையின் மீது நிறுவப்பட்டுள்ள சிலுவை 400 ஆண்டுகள் பழமையானது என்றும், வழி தெரியாது தத்தளித்த போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கு அடைக்கலம் தந்த மணப்பாட்டின் திருமகிமையை உணர்ந்து அவர்கள் பாய்மரக் கப்பலில் உள்ள பாகங்களை கொண்டு அமைத்த சிலுவைதான் இது என்கிறார்கள். 1542 தூய சவேரியார் இங்கு தங்கியிருந்த திருக்குகையும் அதை ஒட்டி கடல் மட்டத்திற்கு 8 அடி கீழே நன்னீர் சுரக்கும் ஊற்றும் இந்த ஊரின் புனிதத்தை இன்னும் மேம்படுத்துகின்றன. தென் தமிழகத்திலே வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். அதுலேயும் குறிப்பாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, புனித பிரான்சிஸ் சவேரியார் வந்து 1542 வந்து இந்த குகையில் வந்து தங்கியிருந்து இறை வேதத்தை போதித்து இங்கே உள்ள மக்களை வந்து கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் பண்ணாங்க. குறிப்பாக அவர் இந்த கிணத்து, அதாவது இந்த குகையில் இருக்க ஒரு கிணத்துல தான் அந்த தண்ணியை தான் அவர் வந்து உபயோகிச்சிருக்காரு. அதை வந்து நீங்கள் இப்போவும் பார்க்கலாம். இந்த கிணறு வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்டத்திலிருந்து 8 அடி ஆழம் கீழே வந்து இந்த தண்ணி இருக்குது. இப்போவும் வந்து அது வந்து தேன் போல் தித்திப்பாக இருக்குது. அதாவது வெளியூர்லேருந்து வர்ற மக்கள்லாம் அதை வந்து ஒரு புனித நீராக அதை வந்து பயன்படுத்தி வர்றாங்க. இப்போ வந்தாலும் நீங்கள் மணப்பாட்டு தளத்தில் வந்து இதை பார்க்கலாம். இப்படி எல்லா திசையிலும் இறையருள் மணக்கிறது மணப்பாடு.